guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ எடிட்டிங் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்க முன்னாடி ப்ளே ஆயிட்டு இருக்க இந்த வீடியோ எப்படி எடிட் பண்றேன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர். ஃபர்ஸ்ட் கைன்மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி 16:9 ரேஷியோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இமேஜஸ், அதாவது உங்களுடைய இமேஜோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய இமேஜஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணணும்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணி பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனில் போயிட்டு ஸ்க்ரீனில் நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணிட்டதுக்கப்புறம் ஈக்குவல் டு சிம்பிளை வந்து கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுமே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனில் போயிட்டு ஸ்க்ரீனில் நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டதுக்கப்புறம் ஈக்குவல் டு சிம்பிளை வந்து கொடுத்துக்கோங்க. நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜஸ், அப்புறம் யூடியூப்பில் போடுற வீடியோஸோட லிங்க், எடிட் பண்ணுற வீடியோஸ், ஹெச்டி பேக்ரவுண்ட் இமேஜஸ் எல்லாமே வந்துட்டு அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னும் நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடியுமே இருக்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இமேஜ்க்கு நடுவில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நான் வந்துட்டு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறேன், அதில் இருக்க எஃபெக்ட்ஸ் எல்லாமே நான் வச்சு காட்டுறேன். உங்களுக்கு எந்த எஃபெக்ட்ஸ் வந்து பிடிச்சிருக்கோ அந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லைட் மாதிரி இருக்கும், அந்த எஃபெக்ட் வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ப்ரிவ்யூ வந்து பார்த்துக்கோங்க. அதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஃபெக்ட்ஸ் வந்து கரெக்டாக ஆட் ஆகிருக்கா, ஃபேஸஸ் எல்லாம் கிளியராக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லேயர் போய்க்கோங்க. லேயர் போயிட்டு எஃபெக்ட்ஸ் போயிட்டு பேசிக் எஃபெக்டில் போயிட்டு கேஷியன் பிளர்னு இருக்கும், அதை வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கும் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்டை ஃபுல் வீடியோக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு 4 வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு பேக்ரவுண்ட் கொஞ்சம் பிளர்ராக தெரிஞ்சால் நம்மளுடைய ஃப்ரண்டில் இருக்க பார்ட் வந்துட்டு பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு 3-4 அந்த ரேஞ்சில் வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு லேயர் போய்க்கோங்க. லேயர் போயிட்டு மீடியாவுக்கு போயிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் டவுன்லோட் லிங்க்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் போயிட்டு ஃபுல் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டோன்னா க்ரோமோ கீயை வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு கீ கலரை வந்துட்டு டார்க் ப்ளூ கலர் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறமாட்டி திரும்ப கைன்மாஸ்டர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி 16:9 ரேஷியோ வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் இமேஜஸில் போயிட்டு பிளாக் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் போய்க்கோங்க. லேயர் போயிட்டு மீடியாவுக்கு போயிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா க்ரோமோ கீயை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு கீ கலரை வந்து க்ரீனில் கொடுத்துக்கோங்க.
கலர் க்ரீனில் கொடுத்துட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லீஃப் இமேஜ் வந்துட்டு க்ரீன் கலர்லேருந்து பிளாக் கலருக்கு டேர்ன் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு லேயர் போயிட்டு மீடியாவுக்கு போங்க. மீடியாவுக்கு போயிட்டு நீங்கள் ஆட் பண்ண இமேஜஸ் வந்து ஆட் பண்ணணும். திரும்ப ஃபர்ஸ்ட் எந்த இமேஜ் ஆட் பண்ணிங்களோ அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமாட்டி நல்லா ஜூம் பண்ணி அந்த லீஃப் கிட்ட கொண்டு போய்க்கோங்க. கொண்டு போய் ஜூம் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் 3 dots கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லீஃபில் கரெக்டாக ஃபேஸ் செட் ஆயிருக்கான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமாட்டி இந்த ஃபோட்டோ எவ்வளோ டியூரேஷன் வந்து உங்களுடைய பேக்ரவுண்ட் வீடியோவில் வருதோ அது வரைக்கும் மட்டும் வச்சுக்கோங்க. இவ்வளோ டியூரேஷன் வந்துட்டு அந்த இமேஜ் வந்து உங்கள் பேக்ரவுண்டில் வருதோ அது வரைக்கும் வச்சுக்கோங்க. வச்சிட்டதுக்கப்புறம் அந்த இமேஜை கிளிக் பண்ணி சிசர் ஐக்கான் போயிட்டு ட்ரிம் டு ரைட் ஆஃப் த பிளேபேக் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டதுக்கப்புறம் லேயர் போய்க்கோங்க, மீடியாவுக்கு போயிட்டுக்கோங்க. செகண்ட் இமேஜ் நீங்கள் என்ன சூஸ் பண்ணிங்களோ அதே செகண்ட் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சேம் ப்ரொசீஜரில் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் 3 dots கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கரெக்டாக லீஃபில் ஃபேஸ் செட் ஆகிற மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜ் பேக்ரவுண்டில் எவ்வளோ டியூரேஷன் இருக்கோ அதே டியூரேஷனில் வந்துட்டு இந்த ஃபோட்டோவையும் வச்சுக்கோங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல் வீடியோக்குமே வந்துட்டு இந்த இமேஜஸ் மாதிரி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜஸ்லாம் ஆட் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு லேயர் போயிட்டு மீடியாக்கு போயிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் டவுன்லோட் லிங்க்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை ஆடியோ ஸ்பெக்ட்ரம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் போய்க்கோங்க. பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு ஸ்க்ரீனுன்றதை கொடுத்து ஜூம் பண்ணிவிட்டு உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடில் டவுன்வேர்டில் வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ லேயர் போய்க்கோங்க, மீடியாவுக்கு போயிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா PNG இமேஜ் டவுன்லோட் லிங்க்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஆடியோ ஸ்பெக்ட்ரம் மேலே வந்து ஹாப்பி அதுக்கப்புறம் பர்த்டேன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் உங்களுடைய ஆனிவர்சரிக்கு கூட எடிட் பண்ணலாம். இங்கே ஹாப்பி பர்த்டேக்கு பதிலாக ஆனிவர்சரின்றதை வந்து நீங்களே எடிட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லை உங்களுக்கு PNG இமேஜ் வேணானா நீங்களே வந்து லேயர் போயிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் உங்களுக்கு யாருக்கு எடிட் பண்ணுறீங்க பர்த்டேக்கோ இல்லை ஆனிவர்சரிக்கோ அதுக்கேற்ற மாதிரி டெக்ஸ்ட் ஆட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃபான்ட்ஸை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் போய்க்கோங்க. லேயர் போயிட்டு மீடியாவுக்கு போயிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பார்டர் இமேஜ் டவுன்லோட் லிங்க்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் போயிட்டு ஃபுல் கொடுத்துட்டு ஃபுல் வீடியோக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லேயர் போய்க்கோங்க. லேயர் போயிட்டு மீடியாவுக்கு போயிட்டு டெம்ப்ளேட் டவுன்லோட் லிங்க்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் போய் ஃபுல் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டதுக்கப்புறம் பிளெண்டிங் ஆப்ஷன் போயிட்டு ஸ்க்ரீனுன்றதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டதுக்கப்புறம் ஆடியோ ஆப்ஷன் இருக்கும், ஆடியோ ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கு வேணுன்ற சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சாங் ஆட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ வந்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ எடிட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் உங்களுடைய என்னுடைய டெலிகிராம் சேனல்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் வந்துட்டு நான் கிளியர் பண்ணுறேன்.
இந்த வீடியோவை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. இப்போது ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை நம்ம சேனல் கொடுங்க. வி வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் ட்ரெண்டிங் வீடியோ கைஸ். பை பை.